தமிழ் நூலகம் நண்பர்களுக்கு இனிய வணக்கம். நண்பர்களே, நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு முக்கியமான நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, வந்து டிசம்பர் எக்ஸாமுக்கு வந்து ஃபீஸ் கட்டுற டேட் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அது கிட்டத்தட்ட எல்லா டேட்டுமே முடிஞ்சு போச்சு. ஆனால் வந்து இந்த மழை காரணமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கட்ட முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லா காலேஜஸ்லேருந்தும் இந்த டோட்டலுக்கு வந்து ஒரு ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. அதாவது வந்து டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், ஃபீஸ் கட்டுற டேட்டை. மழை காரணமாக நிறைய மாணவர்கள் வந்து ஃபீஸ் கட்டாத விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால் பார்த்திங்கன்னா வந்து மறுபடியும் டோட் வந்து பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸு, அரிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு வாய்ப்பு தந்திருக்காங்க. அதாவது யார் யாரெல்லாம் இன்னும் டிசம்பர் எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டலையோ, அரியராக இருந்தாலும் சரி ரெகுலராக இருந்தாலும் சரி, எக்ஸாம் ஃபீஸ் கட்டாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 150 ஃபைன், அதாவது 150 ரூபா ஃபைனோடு கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா 18/11/2021. ஸோ 18/11 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது வேலைக்கிழமை வரைக்கும் நீங்கள் 150 ரூபா ஃபைன் போட்டு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதுக்கு மேலே கட்டணுன்னா தக்கல் 750 ரூபீஸ் ஃபைன் போட்டு கட்டுறதுக்கு வந்து 25/11/2021 வரைக்கும், கிட்டத்தட்ட 25/11 வரைக்கும் போர்டு எக்ஸாம் டிசம்பருக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து டைம் இருக்குது. அதனால் ஃபீஸ் கட்டாத அரியர் வச்சுருக்கிற நண்பர்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுறேங்க. ரெகுலர் ஸ்டூடெண்ட் யாரான கட்டலைனாலும் ஃபீஸ் பே பண்ணுங்கள். ஃபீஸ் பே பண்ணலன்னா அவங்கள எக்ஸாம் எதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஃபைன் இல்லாமல் கட்டுற டேட் வந்து ஏற்கனவே 2-3 தடவை கொடுத்து முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் 150 ரூபீஸ் ஃபைனோடு கட்டுறதுக்கு வர வியாழக்கிழமை தான் கடைசி டேட்டு, 18/11/2021. 750 ரூபாவோட ஃபைன் கட்டுறதுக்கு 25/11/2021 இதுதான் வந்து கடைசி தேதி, ஓகேங்களா? இதுக்குள்ளே வந்து நீங்கள் ஃபீஸ் கட்டாத ஸ்டூடெண்ட் ஃபீஸ் கட்டிங்க. எக்ஸாம் எப்படியும் டிசம்பர் 15 மேலே தான் நடக்கும். அந்த ஆன்லைன் மோடு ஆஃப்லைன் மோடு அப்படின்னு வந்து இப்போ கேட்டிங்கன்னா, ஆஃப்லைன் மோடு தான்ட்டு டோட் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ நிறைய மாணவர்கள் வந்து போராட்டம் நடத்துறதுனால அது கூட மாறுவதற்கு வந்து வாய்ப்பு இருக்கிறது, ஓகேவா? அது ஆன்லைனாக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டெய்லியுமே ப்ரொடெஸ்ட்டு கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம சேனல்லையும் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா மதுரையில், சேலத்தில், திருச்சியிலலாம் போராட்டம் நடத்தியிருந்தாங்க. நாளைக்கும் திருச்சியில் போராட்டம் நடக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க போராட்டக்குழு. நாளை மறுநாள் சென்னை வள்ளுவர் கோட்டத்துலேயும் போராட்டம் நடக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு பார்த்திங்கன்னா வந்து திருச்சி கலெக்டர் அலுவலகம் முன்பு போராட்டம் அப்படின்னு வந்து அம்மா அப்படின்ற அனைத்து மாணவர்கள் முன்னேற்ற அமைப்பு வந்து தெரிவிச்சிருந்தாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆன்லைன் எக்ஸாம் வேணும்னா நீங்கள் அந்த போராட்டத்தில் கலந்துக்குங்க, ஓகேங்களா? வேறு எதனா கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவலை உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். குட் நைட்.